தலைப்பு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆவியானவர் சகலத்தையும் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பேரானந்தம் கொள்கிறேன். இந்த இயேசுவின் இரத்தம் ஊழியம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் உண்மையாய் தேவனிடத்திலே அன்பு கூறும் பொழுது என்ன நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2:9-10 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கப்படவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. உண்மையாய் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும் பொழுது உலக மனிதர்களுடைய கண்களினால் காணவும் முடியாது, சாதாரண மனிதனுடைய காதுகளினால் கேட்கவும் முடியாது, இருதயத்தில் தோன்றவும் முடியாது. ஆனால் உண்மையாய் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும் பொழுது நமக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நமக்கு சகலத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இதற்காகவே நாம் தேவனிடத்திலே அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவிடத்தில் ஒரு முறை ஒரு வாலிபன் கேட்டான், பிரதானமான கற்பனை என்ன என்று கேட்டான். அதற்கு இயேசு சொன்னார், Mark 12:30, உன் முழு இருதயத்தோடு முழு பெலத்தோடு முழு மனதோடு உன் தேவனிடத்தில் உன்னை உண்டாக்கின உன் தேவனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார். 1 யோவான் 4:8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய நம்மிடத்திலிருந்து அந்த அன்பை மறுபடியும் எதிர்பார்க்கிறார். வேறு ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை, அன்புதான். நாம் அவர் மேல் கொண்டுகிற நேசம்தான், அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருந்து எப்பொழுதும் அன்பு கூறுவது தான் அவர் விரும்புகிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மக்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது மறுபடியும் சொன்னார், நீங்கள் உங்கள் பரம பிதாவானவரிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இறைவனோடு கூட வாசம் பண்ணுகிறவர். 1 கொரிந்தியர் 2:12 சொல்லுகிறது, அவர் தேவனிடமிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியானவர். உலகத்தின் எந்த ஆவியும் அல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர். அந்த ஆவியினால் இறைவன் உங்களை நிரப்புகிறார். யாருக்கு அதை கொடுக்கிறார்? தேவன் மேலே உண்மையாக பாசமாக இருக்கிறவர்கள். என் பிதா எனக்கு இருக்கிறார், பரலோகத்தில் என்னை நினைத்து கொண்டு என் மேலே அன்பாக இருக்கிற ஒரு பிதா எனக்கு இருக்கிறார் என்று அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. Luke 11:13 வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது. நாம் பொல்லாத மனிதர்கள். நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல வேலை அவங்க எப்படியாவது பார்க்கணும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவங்க ஈடுபடணும் என்றெல்லாம் சொல்லி நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாதவர்கள், பொல்லாத மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரம பிதாவானவர் உங்களுக்கு எல்லாம் சுவாசம் கொடுத்து இந்த உலகில் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு காலங்களை ஏற்படுத்துகிற நம்முடைய பரம தகப்பன், அவர் நமக்கு நாம் அவரிடத்தில் விரும்பும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, உண்மையாய் அவரிடத்தில் அன்பு வைத்து நாம் விரும்பும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொன்னார்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனிடமிருந்து புறப்பட்டு வருகிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கேள்வி, பயங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். நம்ம இருதயத்தை அவர் நிரப்புகிறார். ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே எப்பொழுது ஊற்றப்படும்? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது. தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், இயேசுவை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார், யோவான் 3:16 தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக தந்துள்ளி இருக்கிறார், ஆகவே நம்ம ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி இயேசுவை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய செல்ல குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். தேவனுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதற்குத்தான் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார் யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். இயேசு தம்முடைய சீஷர்களை விட்டு அந்த பிரியும் நேரத்தில் தம்முடைய சீஷர்களை அழைத்து அந்த வார்த்தையை சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். இந்த 3.5 எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் ஊழியம் செஞ்சிட்ருக்குறீங்கப்பா, நான் உங்களை விட்டு நான் போகிறேன்னு ஒன்று ஏன் சோர்ந்து போகிறீங்க? நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன், நான் உங்கள் கூட இருக்கிறத போலவே நீங்கள் உணர்வீங்க என்று இயேசு சொன்னார். மத்தேயு 28:20 சொன்னார், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு எப்படி நம்மோடு கூட இருக்க முடியும்? அவருடைய ஆவியானவருடைய ரூபத்தினால் இயேசு நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லையா? இன்னைக்கு இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், நான் தனிமையில் வாடுகிறேன் ஆண்டவரே, அடுத்த அடி என்ன எடுத்து வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை, நீர் எனக்கு வாக்குறுதி போன பரிசுத்த ஆவியை தாரும். வேதம் சொல்லுகிறது, இந்த உலக மனிதனுடைய கண்கள் காணவும் இல்லை, உலக மனிதனுடைய காதுகள் கேட்கவும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் உண்மையில் நாம் தேவனத்தில் அன்பு கூறும் பொழுது அவளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் பிஇ பட்ட படிப்பு முடித்து எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லாத ஒரு வாலிபனாய் நான் இருந்தேன். சென்னை பட்டணத்தில் வேலை தேடி நான் கடந்து போனேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை. 1.5 கலங்கினேன், வேதனை அடைந்தேன். அப்பொழுது ஒரு நாள் முழங்கால் படியிட்டு கதறி அழுதேன், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் என்ன? எனக்கு என்ன செய்ய போகிறீர்? ஏன் நான் என் பெற்றோர்களுக்கு, என்னுடைய சகோதரர் எல்லாருக்கும் பாரமாய் நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கதறி அழுதேன். அப்பொழுது இறைவனுடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் அன்பு மகனே, அநேகர் வாலிபர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உனக்கு ஒரு நல்ல வேலையை தருவேன் என்று சொன்னார். அதன் பின்புதான் நான் கஷ்டப்பட்டு எம்இ படித்தேன். இப்பொழுது பிஹெச்டி முடித்து டாக்டரேட் முடித்து இன்னைக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலே வேலை பார்க்கிறேன். ஒரு பக்கம் உலக வேலையை தந்து தேவன் ஆசீர்வதித்தார், மற்றொரு பக்கம் அவர் சொன்னபடியே அநேக வாலிபர்களை இன்று ரட்சிப்புக்குள்ளே நடத்தி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்குள்ளே நடத்தி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபிக்கிற ஒரு ஊழியத்தையும் தேவன் கொடுத்தார். இது எப்படி எனக்கு நடந்தது? என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, என் இருதயத்தில் தோன்றாத காரியங்களையும் கூட பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அநேக வாலிபர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். யோவான் 16:13 சொல்லுகிறது, அவர் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஒரு பக்கம் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், 1 யோவான் 2:27 மற்றொரு பக்கம் வரும் காரியங்களையும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள், எந்த உலக மனிதனுக்கும் தோன்றாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், புதிய யோசனைகளை உங்களுக்கு கொடுப்பார், புதிய கண்டுபிடிப்புகளை உங்களுக்கு கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்கி கொடுப்பார். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ரோமர் 8:26 சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்வாராம், அவர் ஜபம் செய்வார், உங்களுக்குள் இருந்து வேதத்தை கற்றுக் கொடுப்பார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்குவார். எத்தனை பெரிய பாக்கியம் இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று இலவசமாய் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் மேலே நீங்கள் அன்பு வைக்கும் பொழுது
அவர் உங்களுக்கு சகல காரியத்தையும் போதித்து சகல காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். உலக மனிதர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் வெளிப்படுத்துவார். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தேவன் மேலே நீங்கள் அன்பு வைக்க வேண்டும். உங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்க, உங்களை சம்பாதித்து கொள்ள அவர் சிந்தின அந்த இரத்தத்தை நினைத்து நீங்கள் அன்பு கூற வேண்டும். உடனே தம்முடைய ஆவியை தாராளமாய் கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்குவார். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இணையற்ற உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா. என்னால் வேதத்தை அறிய முடியவில்லையே, என்னால் ஆண்டவரை பாடி துதிக்க முடியவில்லையே, ஐயோ என் குடும்பத்தின் பாரங்கள் என்னை அழுத்துகிறதே, நான் இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டுமே, இன்னும் தேவனை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் அப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தின் மேல் இணையற்ற உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. சாதாரண மனிதனுடைய கண்கள் காணாதவைகளும் காதுகள் கேட்காதவைகளும் சாதாரண மனிதனுடைய இருதயத்தில் தோன்றாத பரிசுத்த ஆவியானவரே சகலத்தையும் அவளுக்கு விளக்கி சொல்வாரே. அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கவே வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உண்மையாய் அன்பு கூறுகிறவளுக்கு இந்த பாக்கியம் உண்டு என்று எழுதியிருக்கிறதப்பா. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக, அவருடைய வாழ்க்கையை குறித்து நீர் வெளிப்படுத்துவீராக. இனி ஒருவர் கூட சோர்ந்து போகவே கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பலவீனமான சரீரத்திலும் உம்முடைய பலன் இப்பொழுது பூரணமாக இறங்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியக்காரர்களாய் ஊழியக்காரிகளாய் நீர் அபிஷேகம் பண்ணி அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாக வையும். எந்தெந்த குடும்பம் தள்ளப்பட்ட குடும்பம் என்று சொல்லுகிறாளோ அதே குடும்பத்தை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க, அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை செய்து சந்தோஷமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். என்னுடைய தாயார் இந்த அருமையான புஸ்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவோ பாடுகளின் மத்தியில் கழுத்தில் ஒரு பெரிய கட்டி, இன்னும் சரீரத்தில் எவ்வளவோ பலவீனத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவர் அவளை காப்பாற்றியிருக்கிறார். எவ்வளவோ விபத்துகள் ஏற்பட்டது, எத்தனையோ பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக இருந்து இன்று கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை அவளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட இந்த அக்கினி கதைகள் என்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இதில் 65 அருமையான கதைகள் இருக்கிறது. நான் இதை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதை பயன்படுத்துவது உண்டு, பிரசங்கத்திற்கு பயன்படுத்துவது உண்டு. எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம். ஆகவே நீங்கள் இதை வாங்கி நிச்சயமாக படிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். தொகுப்பாளர்கள் இதை எப்படி வாங்க முடியும் என்பதை உங்களுக்கு அழகாய் விளக்கி சொல்லுவாங்க. நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, அக்னிக் கதைகள் என்ற இந்த புத்தகம் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புத்தகத்தின் விலை ₹40, தபால் செலவு ₹60. தொடர்புக்கு 9843166880. இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தேவ ஆசீர்வாதை பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய முகவரி சகோதரன் நவீன் சுந்தர் அவர்கள், 42 சிவபுரம், திருநெல்வேலி ஜங்ஷன், 627001. ஃபோன் நம்பர் 9843166880. திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட மக்களுக்காக சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி நடத்தும் பேரின்ப பெருவிழா 2017 நாள் நவம்பர் 12 ஞாயிறு மாலை 6 மணிக்கு, இடம் TELC அருள்நாதர் ஆலயம் ரயில் நிலையம் அருகில், சபாபதிபுரம், திருப்பூர். சிறப்பு செய்தியாளர் பாஸ்டர் மோசஸ் கே மாரியப்பன், சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை. பாடல் ஆராதனை சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி பாடல் குழுவினர். அனல் மூட்டும் ஆராதனை, உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வார்த்தைகள். அனைவரையும் அன்புடன் அழைப்பது பாஸ்டர் சகரியா எஸ் காலேப், நித்திய கண்மலை ஊழியங்கள் திருப்பூர், மற்றும் பிரதர் JP சாமுவேல், இயேசு வருவார் எழுப்புதல் ஊழியங்கள் திருப்பூர். தொடர்புக்கு 9360383940 மற்றும் 9443864792, 9585244734.